ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ சரண் டே ஃபேன், வெல்கம் டு ட்ரிபிள் RRR ஸ்டுடியோ. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் மெட்ரோ மாலைன்ற ஒரு அற்புதமான மலேசியா படைப்பு, மலேசியா தமிழ் படைப்பு, ஸோ அந்த படத்தை பற்றி தான் நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். மெட்ரோ மாலை இந்த படத்தை பற்றி நான் வந்து ஒரு சிம்பிள் ரிவ்யூ தான் நான் கொடுக்கலான் இருக்கேன். ஆக்சுவலி இந்த படம் நேற்று வந்து மிட் நைட் ஷோ தான் நான் போய் பார்த்தேன். பார்த்து முடிச்சு நான் வீட்டுக்கார போய் 3:30 ஆயிடுச்சு. ஸோ என்னால் ரிவ்யூ பண்ண முடியல, சரியான தூக்கமாக இருந்துச்சு, அதனால் படுத்துட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சிட்டு வேலைக்கு வரும்போது காடியை பார்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த ரிவ்யூவை நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். படத்தை பார்த்து முடிச்சுட்டு நான் வெளியானதுக்கப்புறம் நான் பண்ண முதல் வேலை ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஹரன் அண்ட் ஷோபன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் முத போயிட்டு, அதாவது இந்த படத்தோட இயக்குநர்கள், ஸோ அவங்கள போயிட்டு நான் ஃபேஸ்புக்கில் முத போய் ஆட் பண்ணேன். ஏன்னு கேட்டால் இவங்களோட அடுத்தடுத்த படைப்புகள் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்கள ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போய் ஆட் பண்ணேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் முத பார்க்கும்போது மொதல் ஒரு நினைக்கிறேன் ஒரு 10 செகண்ட் அந்த மாதிரி தான் பார்த்துருப்பேன். பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு டைரக்டர் வேற என்னமோ ஒன்று சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லரை நான் மொதல் அடைச்சிட்டு இந்த படத்துக்கு கண்டிப்பாக போயாகணும்னு நான் எப்பயோ முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் எதிர்பார்த்தது தப்பாகல, ஏன்னா மெட்ரோ மாலை இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு ரிதமில் தான் அது வந்து ட்ராவல் ஆகுது. ரிதம்னா ஆக்சுவலி அந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி, அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே கொஞ்சம் தேவையில்லாத சீனும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதில் ரொம்ப கரெக்டாக பக்காவாக எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லைனில் வந்து கொஞ்சம் ஆக்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஓவராக பண்ணியிருந்தால் ஓவர் ஆக்டிங்காக இருக்கும், கொஞ்சம் கீழே பண்ணியிருந்தால் என்னடா இது அப்படின்னா இருக்கும். எதுவுமே இல்லாமல் ரொம்ப கரெக்டாக பக்காவாக பேலன்ஸாக நடிச்சிருக்காங்க ஆக்சுவலி ரெண்டு பேரும். கண்டிப்பாக நான் வந்து சதீஷ் அப்புறம் புனிதா இவங்க ரெண்டு பேத்துக்கும் நான் வந்து கண்டிப்பா பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க, ரொம்ப இயற்கையா நடிச்சிருக்காங்க. அதான் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப இயற்கையா நடிச்சிருக்காங்க. பாக்குறப்ப ஏதோ கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயத்த பாக்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த படம் பிடிக்குமா அப்படின்னு என்ன கேட்டா அதை எப்படி சொல்லுவேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த படம் இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கலாம், ஒரு சிலர் வந்து பரவாயில்லன்னு கூட சொல்லலாம், ஒரு சிலர் என்னடா இவ்வளோ போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி நீங்கள் வந்து அந்த ஃப்ளோ சொன்னல, அந்த படத்தோட ஆரம்பத்துலேயே அந்த ஃப்ளோவில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா உங்களை அந்த படம் வந்து அப்படியே ஈர்த்துரும். அதான் உண்மை. நீங்கள் வந்து படத்துக்குள்ளே நீங்கள் அவ்வளோவா கவனிக்காமல், அவ்வளோவா நீங்கள் படத்துக்குள்ளே நீங்கள் பார்க்காம அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா, ஏதாச்சும் வேலை செஞ்சுக்கிட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டு அப்படிலாம் இருந்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்காது. இதுதான் உண்மை. இதில் இன்னொரு விஷயம் என்ன ஒன்று தெரியுதுன்னா, டைரக்டரோட இந்த பிளான் என்ன பிளான் கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் எவ்வளோ மலேசியா படங்கள் வந்திருக்கு, ஆனால் இது எல்லாத்தோட இதையும் பிரேக் பண்ணணும். அதான் வந்து அவங்களோட பிளான் எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிரேக் பண்ணணும்னா பொருட்செலவில், அதாவது பட்ஜெட், பெரிய பட்ஜெட்டில் ரொம்ப பிரம்மாண்டமாக படம் எடுக்கணும் அப்போ தான் வந்து அதை பிரேக் பண்ண முடியும் அப்படின்லாம் இல்லை. இந்த படத்தில் வந்து அந்த ஃபீலிங்ஸில் விளாண்டுருக்காங்க. அதாவது மலேசியாவில் வந்து எவ்வளோ படம் வந்திருந்தாலும் அந்த ஃபீலிங்ஸில் வந்து விளாண்ட படங்கள் நான் பார்த்தது இல்லை. உண்மையாக சொன்னால் இப்படி சொல்கிறது, காமம், காதல், அன்பு, ஒரு அரவணைப்பு, ஒரு நண்பன், ஸோ அந்த ஃபீலிங்ஸ் வந்து நம்மளால் சொல்ல முடியாது, அதை உணர தான் முடியும். நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படம் பிடிக்கும், கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசையும் எதிர்பார்ப்பும் எந்த ஒரு லட்சியமும் இல்லாத அந்த ஒரு ஆண், கல்யாணமாகி 4 வருஷம் ஆன ஒரு பெண், அவங்க வந்து கணவரோட அரவணைப்பும் அன்பும் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுற, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுற ஒரு பெண். ஸோ இப்படிப்பட்ட இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரும்போது அவங்க வாழ்க்கையில் பல விஷயத்த பகிர்ந்து கொள்ளும்போது என்னென்ன நடக்குது அவங்க வாழ்க்கையிலன்றது தான் இந்த படத்தோட கதை. அதாவது முழு கதை இல்லை, நீங்கள் முழுசாக இந்த படத்தை பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது வந்து ரொம்ப டீப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே, ஆக்சுவலி என்ன ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கவலையாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சுன்னா, நேற்று இந்த படத்தை போயிட்டு பார்க்கணுன்னு நான் டிக்கெட் எடுக்கும்போது தான் பார்க்குறேன், நான் மட்டும்தான் இருக்கேன் அந்த ஹாலில். ஆக்சுவலி அந்த தியேட்டரில் வந்து நான் மட்டும்தான் இருக்கேன், ஃபுல்லாக எல்லாமே கோசமாக தான் இருக்குது. அப்போ ஒரு வகையில் வந்து நான் வந்து என்ன சந்தோஷப்பட்டேன்னா, இந்த மாதிரி ஒண்டியாக உட்காந்து பார்த்தனால தான் இந்த படம் வந்து எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்குமோ அப்படின்ற ஒரு
விஷயமும் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஆட்கள் இருந்து சத்தம் போட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருந்திருந்தா அந்த படம் வந்து அவ்வளோவா பிடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ஒண்டி போயிருந்தேன், எந்த ஒரு சத்தமும் இல்லை. ஸோ படம் மட்டும் பார்த்து அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணனால அந்த ஃப்ளோலாம் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அதனால் நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் அந்த படத்தை. ஆக்சுவலி இந்த படத்துக்கு எப்படி போகணும்னு கூட என்ன கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த சத்தம் போட்டுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு படம்லாம் பார்க்க பிடிக்காதவங்க, அந்த தேட்டருக்கு போனால் ஃபோனை நோண்டுறவங்க, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கொஞ்சம் வர வேணான்னு சொல்லிட்டு ஒரு அழகாக ஒரு பொப்கார்னோ ஒரு தண்ணியோ ஏதாச்சும் வாங்கிக்கிட்டு அழகாக பொப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு மெதுவாக அப்படி படத்தில் ஃபோக்கஸ் பண்ணி இந்த படத்தை பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம். ஸோ முடிஞ்சால் அந்த மாதிரி போங்க, மலேசியா படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக போய் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. இது ஒரு அருமையான ஃபீலிங். இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சில கேரக்டரில் நீங்கள் மாட்டிடுவீங்க, நீங்கள் மறுநாள் ஆனால் கூட அந்த கேரக்டரில் தான் இருப்பீங்க நீங்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு வாக்கு அளிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்துக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள். மலேசியா படம் இன்னும் மேலும் மேலும் இன்னும் நல்ல நல்ல படங்கள் வர இருக்குது. ஸோ நம்ம மலேசியா மக்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம், அவங்க எல்லாத்தையும் வெற்றி பெறுறதுக்கு. ஓகே, ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பட்டன் தட்டிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. ஓகே, பாய்.